ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஹெவி ஸ்டவ்ஸ். கடந்த ஒரு 2 மாத காலமாக எங்கள் அப்பா மாலை போட்டிருந்தாருங்க. நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியல, நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு, பெரிய ஐட்டம். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா நேற்றே மலைக்கு போயிட்டு வந்துட்டாருங்க. ஸோ அந்த விரதத்தை முடிக்கிற வகையை ஒரு ஃபுல் சிக்கனை அவுட் சைடில் க்ரில் பண்ணி சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னடா மூஞ்சியில் ஏதோ மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு. அது எங்கே கேட்குறீங்க, அது ஒரு பெரிய கதைங்க. எங்கள் காலேஜில் ப்ராக்டிக்கல் நடந்தது. ஸோ நான் வந்து எல்லாம் கெட்டா மீசதாடியோட போய் என்னன்னா இன்விஜிலேட்டர் இருந்து போய் தம்பி ஷேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். நானும் போய் சைடெல்லாம் எடுத்தேன், சைடெல்லாம் எடுத்துட்டு மாஸ்க் போட்டால் மறைஞ்சிடல. ஸோ அதெல்லாம் சைடெல்லாம் எடுத்தேன். அப்புறம் பார்த்தா மீசோட கேவலமாக இருந்துச்சு. அதனால மீசை எடுத்தேங்க, அது அதை விட கேவலமாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோவில் வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ அங்கே போய் கடைக்கு போய் சிக்கனை வாங்கிடுவோம். நம்ம இப்போ கோழி கடைக்கு வந்துட்டேங்க. நம்ம வாங்க போகிற கோழி வந்து அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம நார்மல் கோழி வாங்க போகிறதில்ல, அதாவது என்ன சொல்கிறது, பிரைலர் கோழி வாங்க போகிறதில்ல. நம்ம வந்து கிரிராஜா கோழி வாங்க போகிறோம். ஏன்னா அதுதான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க போய் கோழி எடுத்துருவோம். உள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க, அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே பர்மிஷன் வாங்கிட்டோம் எடுக்கிறதுக்கு. என்னங்க, எல்லா கோழியுமே பெருசு பெருசாக இருக்குது. கோழியை பிடிச்சிருவோம். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க, ஆனால் கோழி எல்லாமே பல்காக இருக்குது, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. கோழி ஓடாத இல்லை. ஓ, இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நார்மலாக சொல்ல போனால் இந்த பிரைலர் கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப 2-3 கிலோ தாங்க இருக்கும். இது 6-5-6 கிலோ இருக்கும் போல தெரியுதுங்க. வாங்க போய் வெயிட் போட்டுருவோம், எவ்வளோ இருக்குன்னு தெரியல. வாங்க, சொன்ன மாதிரி 5 கிலோ இருக்குங்க. இது இப்போ நார்மல் பிரைலர் கோழிங்க, முதல்ல வச்சது கிரிராஜா. இப்போ பாருங்க இதோட வெயிட் பாருங்க, இது நார்மல் எவ்வளோ வருதுன்னு மைனஸ் பண்ணிட்டோம். உள்ளே போ, முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கிலோங்க ஆவரேஜ், அவ்வளோதான். 2 கிலோ தான் வருது. இது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வெயிட் கிரிராஜா. இதுதான் நம்ம வாங்க போகிற கோழி. இது கம்பேர் பண்ண கோழி சைஸ், நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம கடையில் பார்த்த கோழியை கறியாக்கி கொண்டு வந்து வச்சிட்டோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு, அதுதான் கிடையாது. நாங்கள் ரெடிமேடாகவே வாங்கிட்டோம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் சமைக்கிற எதுவுமே தெரியாது. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு வாயில் வைக்க முடியலன்னா அவ்வளோதான். சரி, வாங்க மிக்சிங்க்கு போயிடுவோம். நம்ம வந்து கிரில் கம்பியில் வச்சு சமைக்க போகிறோங்க. ஸோ நம்ம தேவையான மாதிரி கட் பண்ணிப்போம், அப்புறம் அதில் வைக்க முடியலன்னா பிரச்சனையாயிரும். ஸோ ஓகே, சிக்கன் ரெடி. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோங்க. பார்க்குறக்கு தவள மாதிரி இருக்குங்க அப்படியே. இந்த மசாலாவை நம்ம அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறது இல்லைங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அப்புறமேல அப்ளை பண்ணுவோம். கட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டோம். அப்படியே குட்டிடும். கொஞ்சம் நடுவில் குளிப்பு வச்சுக்குவோம், அப்புறம் ஆயில் உள்ள ஊற்றுவோம். இந்த பழக்க தோசை மட்டும் மறவே மாட்டேங்குது. இதுலேயே உப்பெல்லாம் இருக்குங்க, எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை. காரசாரமாக சூப்பராக தான் இருக்குது. இப்போ நான் மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு தவளையை கீறிடுவேங்க, சிக்கனை கீறிடுவோங்க. இப்போ சிக்கன் நல்லா மசாலாவில் குளிச்சிருச்சுங்க. அடுத்து நம்ம சிக்கனை குளிரூட்ட வேண்டியதுதான், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிற அதுதாங்க அப்படி சொன்னேன்.
இப்போ நான் ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். மேரினேட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சுருவோம். ஏன்னா நல்லா மேரினேட் ஆனதாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பல வீடியோவில் அதுதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்துகிட்டு வேறு லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள், காடு வேறு லெவல், லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இதையும் பாருங்கள், வேறு லெவலில் மேரினேட் இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் உள்ளே வச்சாங்க, செம்மையாக இருக்குது. அடுத்ததான் நம்ம குக்கிங்கு தான் போக போகிறோம். ஓகேங்க, இவ்வளோ வீடியோ நம்ம ஆடு வேலை பற்ற வச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம சிக்கனை அன்ராப் பண்ண போகிறோம். வாங்க. ஐயோ, எந்த மூலையில் ஒட்டேன்னு தெரியலையே. கிடச்சிச்சு. ஓ, வேற லெவலில் இருக்குங்க ஸ்மெல்லு. நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ இந்த கம்பிக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் பாருங்கள். இந்த கம்பியை வாங்குறதுக்கு நான் மட்டும் பாடுருக்கே, எங்கேயுமே கிடைக்கலைங்க. கடைசியில் எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா கிட்டேருந்து களை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுதான் சரி. அடுத்ததான் நம்ம சிக்கன் உள்ளே வச்சுருவோம். ஆ, சூடாயிடுச்சுங்க. அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ சிக்கனை வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கன் ஒட்டாமல் இருக்கும். நான் எங்ககிட்ட பட்டர் இல்லை, அதுதான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நெய் தூக்கிட்டு வந்துட்டேன். லைட்டாக அப்படியே எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிப்போம். என்னடா ஸ்பூனை வச்சு ஆடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, ப்ரஷ் இல்லை. நான் ஓம கொண்டு வளர்த்துறோமா, இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். மாங்கல்யம் தந்தோனா நீ நான் ஜீவனை ஏத்தனா. சிக்கனுக்கு தாலி கட்டுவோம். ரெடி. சிக்கன் ரோஸ்ட் ஆகுது, ரெடியாக இருக்கு. அட்ரஸ் சாத்திட வேண்டியதுதான். ஓகே, இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும், அடுத்தது திருப்பி போட்டுருவோம். உங்கள் வீட்லையும் யாராச்சும் மாலை போட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா அவங்க கஷ்டத்தை கமெண்ட்ல சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஐயோ, கருகுதுங்க. இருட்டு வேற ஆயிடுச்சுங்க. இன்னும் வேகலைங்க, கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா நான் வெந்துடும், அப்புறம் டேஸ்டிங்க்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் டோட்டலாக ரெடி ஆயிடுச்சுங்க. வேற லெவலில் இருக்கு. மேலே டெக்ஸ்டர் எல்லாமே செம்மையாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இலையில வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஓப்பன் பண்ணுவோம், அழகாக வந்துடும் நினைக்கிறேன். Oh,
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கையில் பார்த்தீங்கன்னா ஜார் இருக்குது. நாங்கள் வீட்லேயே மைனஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டங்க, கடையில் வாங்கினா பிடிக்காதுங்க, நல்லா இருக்காது. இப்போ மைனஸை டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே கொஞ்சமாக எடுத்து இலையில் வைப்போம். விழுந்துரு. ஓகே ஓகே, அடுத்ததாக டேஸ்டிங் தான். எங்கேருந்து ஆரம்பிப்போம், எங்கேருந்து சரி ஓகே, விங்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். அப்படியே மெதுவாக பிச்சு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் வேறு லெவலில் இருக்குங்க. டெக்ஸ்டரும் ஸ்மெல்லும் செம்ம. அப்படியே மைனஸில் நாலா பக்கமும் முக்கி அப்படியே ஒரு பைட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு ஒரு பொடி, எல்லாரும் வாங்க. இப்போ அங்கே ரொம்ப லேட்டான காட்டி நம்ம வீடியோட எண்டிங்க வீட்டில் எடுக்கலான்னு வந்துட்டேங்க. நம்ம செஞ்ச கிரில்லும் மைனஸும் வேற லெவலில் இருந்துச்சுங்க. இதுலேயே ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே செஞ்ச கார்லிக் மைனஸ் வேற லெவல் டேஸ்ட்டுங்க. எங்கள் அப்பா 2 மாதமாக வாழை போட்டிருந்தாருங்க. 2 மாதம் நினச்சி பாருங்கள், ஒரு பீஸு கூட வாயில் வைக்கல. இந்த 2 மாதம் வெறியும் மொத்தமாக இன்றைக்கி தீர்த்து பிடிச்சிட்டேங்க, வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சுத்தோட்டத்துக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹெவி ஸ்டெப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.